கர்நாடகாவில் மந்திரவாதியின் பேச்சை கேட்டு கடவுளுக்கு பலி கொடுப்பதாக கூறி தன் மனைவியை ஸ்டீராய்டு ஊசி போட்டு கொலை செய்த டாக்டர் கணவன் 9 மாதங்களுக்கு பிறகு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். கர்நாடக மாநிலம் தாபனகிரி மாவட்டம் நியாமதி தாலுகா ராமேஸ்வர கிராமத்தைச் சேர்ந்த 45 வயதான டாக்டரான சன்னேசப்பா என்பவனுக்கு 36 வயதில் ஷில்பா என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் இருந்தனர். சன்னேசப்பா பெலகொத்தே கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவராக பணியாற்றி வந்தான். இவனுக்கு ஏராளமான சொத்துக்களும் நிலப்புலன்களும் இருந்துள்ளன. இதனால் மது மாது சூதாட்டம் என்று டாக்டர் சன்னேசப்பா வாழ்ந்து வந்தான். இதனை தட்டி கேட்ட மனைவி ஷில்பா தவறான நடத்தை கொண்டவர் என்று அக்கம் பக்கத்தில் கூறியுள்ளான். இந்த நிலையில் அவனுக்கு மாந்திரிகம் செய்பவர்களுடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. அதில் ஒரு மந்திரவாதி மனித உயிர் ஒன்றை கடவுளுக்கு தியாகம் செய்தால் உங்களுக்கு செல்வம் கொழிக்கும் என்று கூறியுள்ளான். இதனை நம்பிய அவன் தன் மனைவி ஷில்பாவை பலி கொடுக்க திட்டமிட்டுள்ளான். கடந்த பிப்ரவரி 11ஆம் தேதி தன் மனைவிக்கு இரத்த அழுத்தம் குறைவாக இருப்பதாக கூறி ஸ்டீராய்டு ஊசியை அதிகமாக செலுத்தியுள்ளான். இதனால் ஷில்பா உடல்நலம் பாதிக்கப்பட தன் மனைவியின் பெற்றோருக்கு தகவல் கொடுத்துள்ளான். மனைவியை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது போல காரில் அழைத்து சென்றவன் மனைவி இறந்துவிட்டார் என கூறி சிறிது நேரத்தில் சடலத்துடன் வீடு திரும்பியுள்ளான். சந்தேக மரணமாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். ஷில்பாவின் உடலில் முக்கிய பாகங்கள் ஃபார்சனிக் ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. கடந்த அக்டோபர் 18ஆம் தேதி வந்த ஆய்வு முடிவில் ஷில்பாவின் உடலில் டெக்ஸாமெத்தசோன் அதிக அளவில் இருந்ததாக கூறப்பட்டிருந்தது. இதையடுத்து போலீசார் மருத்துவரான ஷில்பாவின் கணவர் சன்னேசப்பாவை பிடித்து விசாரித்தனர். அப்போது மந்திரவாதியின் சொல் கேட்டு ஊசி மூலம் ஸ்டீராய்டு மருந்தை செலுத்தி கொலை செய்ததை அவன் ஒப்புக்கொண்டான். தாய் கொல்லப்பட்ட நிலையில் தந்தையும் சிறைக்கு சென்று விட்டதால் அவர்களது 2 பிள்ளைகளும் நிர்கதியாகி இருக்கிறார்கள். தற்போது குழந்தைகள் ஷில்பாவின் பெற்றோர் பராமரிப்பில் இருக்கிறார்கள்.